இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால். அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வந்து ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறமா வந்து சில பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை இப்போ காமிக்க போகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ 300 தான், 300க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எல்லா பொருட்களுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறது வந்து ஒரு ஆர்கனைசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர், ஆனால் இது வந்து கார்னர் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா கார்னரில் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சைடில் எடுக்க வேண்டிய பொருளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இது 3 லேயரில் இருக்கும் உங்களுக்கு, இது கார்னர் ஷெல்ஃபு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பொருள்னு வாங்கி நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷெல்ஃபுக்கு பதிலாக வந்து இதை மாதிரி எவர்சில்வர் ஷெல்ஃப் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த் வைஸுமே ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார். இப்போ நான் அதை வெளியில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 250 கிராம்ஸ், 1/2 கிலோ வேலை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இது இதே மாதிரி மாடல் வந்து இதை விட பெருசு, 1/2 கேஜி 1 கேஜியும் இருக்குது. இது ஹோம் சென்டரோடது. இது இது வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் வந்து 299 தான் வாங்கியிருந்தேன் நான். இது வந்து எப்போவுமே ஆஃப் ஸ்டாக் ஸ்டாக்னு தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டாக் வருதோ அப்போ வந்து நோட்டிஃபை மீன் போட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. இது நேராக ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இது ஆலாப்பேட்டில் பெரிய ஷோரூம் இருக்குது ஹோம் சென்டரோடது, அங்கே போனாலுமே அது கிடைக்கல. ஸோ இந்த பாட்டில் பாருங்கள் நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ, 1/2 கேஜியோ 1 கேஜியோ என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ இதே மாதிரி பாட்டில் அவைலபிளாக இருக்கும். ஹோம் சென்டரோடது. இது குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதுதான் அடுத்த ஆர்கனைசரு. இது 2 லேயர் ஆர்கனைசரு. ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே பெரிய பாட்டில்லாம் வச்சுக்கலாம், மேலே சின்ன பாட்டில்லாம் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன் இதை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெப்பர் மில்லு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 300 ருபீஸ் தான். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பெப்பர் மில்லு. இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பெப்பர் போட்டிங்கன்னா பெப்பரை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபைபரில் இருக்குது, ஆக்சுவலாக உட்டில் இருக்கும், இது வந்து ஃபைபரில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பெப்பர் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பெப்பர் வரும். ஸோ பெப்பர் வந்து நீங்கள் சூப்புக்கு இல்லை சாலட்க்கு இல்லைன்னா வந்து வேறு எதுக்காச்சும் பெப்பர், ஃப்ரெஷ் பெப்பர் கிரைண்ட் பண்ணி போடணுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பாடு நிறைய பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால பெப்பர் இதை மாதிரி மில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.